நீதிமான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யார் இந்த நீதிமான்? யார்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ட்டு சங்கீதம் வந்து சொல்லுது. அப்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறதுக்கு முன்னால் வேறு பல காரியங்களும் செய்யணும். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். தியானமாக இருக்கிறதுன்னு என்ன? என்ன காரியம் பண்ணாலும் கடவுளுடைய எண்ணத்தோடு, கடவுளை நினைத்து, அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் பெரிய காரியமும் பண்ணுறமான்னு நம்ம யோசிக்கிறது தான் கடவுளுடைய வேதத்தில் எப்போதும் தியானமாக இருக்கிறது. ஆமென்.